ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே. எஸ் முகேஷ் சௌத்ரி இன்ஜுரி ஆகிட்டார், உங்களுக்கு தெரியும். நேற்று அவரை பற்றி வீடியோ போட்டேன். இன்ஜுரி லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. ஐபிஎல்லையா இல்லை இன்ஜுரி ப்ரீமியர் லீகா தெரியல. எனிவே, வாட் டு டூ? அதற்கு மூணு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நேற்று நிறைய பேர் கேட்டிங்க, யார் சார் ரீப்ளேஸ்மெண்ட்டு, சொல்லுங்க. ஸோ என்னோடய சாய்ஸ் படி மூணு ரீப்ளேஸ்மெண்ட்டு, மூணுமே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ். ஏன்னா முகேஷ் சௌத்ரி லெஃப்ட் ஆர்ம் இல்லையா, ஸோ ஐ தாட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலரே கொண்டு வருவோம் அப்படின்னு. மூணு பேர் இருக்காங்க. அண்ட் என்னோடய ஒப்பீனியன் தர, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சார், இவரெல்லாம் சரி வராது, அவரை கொண்டு வாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ், லைக் கம்மியாக காட்டுது. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் வளர்த்து விடுங்க. டெய்லி மூணு வீடியோ மினிமம் வரும் கிரிக்கெட்டை பற்றி. உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம், உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். ரைட், விஷயத்துக்கு போவோம். ரைட், மூணு ரீப்ளேஸ்மெண்ட் யார்ப்பா? முஜ்தபா யூசுப் யாருன்னு கேட்பீங்க. அவர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், வெரி குட் ஆக்ஷன், நல்ல கண்ட்ரோல் இருக்குது அவர்கிட்ட பாலில், லைன் அண்ட் லென்த் கரெக்டாக போடுவார். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நீங்கள் கேட்பீங்க. ஈ ஸ்விங்ஸ் போத் த வேஸ், 130 ப்ளஸ் தான் ஸ்பீடு. ஆனால் இவர் நெட் போலராக இருந்தார் ஆர்சிபிக்கும் கேகேஆர் இருக்கும், அதனால் எனக்கு தெரியும். அந்த கேள்விக்கு பதில் கிடச்சிச்சா, உனக்கு எப்படி தெரியுன்றதுக்கு. ஆர்சிபிக்கு கேகேஆர் நெட் போலிங்காக இருக்கும்போது, ஆர்சிபியில் நெட் போலிங்னா எப்படி, கோலி, தினேஷ் கார்த்திக், மேக்ஸ்வால் இவங்களுக்கெல்லாம் போலிங் போட்டிருப்பார். ஸோ ஹீ நோஸ் ஹவு டு போல் டு குட் பேட்ஸ்மேன். அதுமாதிரி கேகேஆரில் ரசில், சுனில் நாராயண், ஸ்ரேயஸ் ஐயருக்கெல்லாம் போலிங் போட்டிருப்பார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி வித் ஹிம். T20 இது வரைக்கும் ஒரு டொமஸ்டிக்கில் 21 மேட்ச் விளையாடிருக்காரு, 20 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி ரேட் ஆஃப் 7.67 இஸ் அ வெரி குட் சாய்ஸ். ஐ திங்க் இப்போ சிஎஸ்கேயில் நெட் போலராக இருக்காருன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி இருக்காருன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே நெட் போலராக, முஜ்தபா யூசுப். போன சீசன்லேயும் அப்படி தான் ஜோஷுவா லிட்டில் இருந்தார் நெட் போலராக, இப்போ வேறு ஏதோ டீமுக்கு போயிட்டா இருக்கு, குஜராத் டைட்டன்ஸ் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, தட் இஸ் தட். முஜ்தபா யூசுப் வில் பி மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். செகண்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சுஷாந்த் மிஸ்ரா. இவர் யார் பாருன்னு கேட்பீங்க. அண்டர் 19 அண்டர் 19 வேர்ல்ட் கப்பில் ஆண்டவர் இவர். இஎஸ் போல்ட் அலாம் வித் கார்த்திக் தியாகி அண்ட் ஆகாஷ் சிங், வெரி டால் போலர் சுஷாந்த் மிஸ்ரா. 2022 போன சீசன் எஸ்ஆர்ஹெச்சுக்கு சில மேட்சஸ் விளையாண்டார். ஜார்க்கண்ட் பிளேயர்னால தோனிக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருவேன் இவரை பற்றி. ஏன்னா தோனி ஜார்க்கண்டு, ஸோ ஈ நோஸ் ராஞ்சி இந்த பிளேயர் எப்படி இருப்பார்னு. ஸோ ஈ நோஸ் மோர் தென் எனிபடி எல்ஸ் இவர் என்ன மாதிரி போலர்னு. விஜய் ஹசாரி மூணு கேம் தான் விளையாண்டார். சயின் முசாக் அலி ஜாஸ்தி விளையாடல அவர். டால், ஈ கேன் ஹிட் த பால் டெக் வெரி ஹார்ட்லி, ஹார்ட் ஆர் டெக் வித் மகாராஷ்டிரா, அந்த மாதிரி பிச்சர்ஸ்லாம் வந்து பவுன்ஸ் பண்ணலாம் பாலை, நல்லா ரைஸ் ஆகும். அண்ட் விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு மிடில் ஆர்டரில், மிடில் ஓவர்ஸில் சொல்கிறேன், 6-14 ஓவர்ஸில் நியூ டைமென்ஷன் டு சிஎஸ்கே அட்டாக்கு வரும் இவரை எடுத்திங்கன்னா. இவர் முக்கியமான பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா அண்டர் 19 ஏஷியா கப் 2019 நடக்கும்போது ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 5 விக்கெட் எடுத்தார், 5 for 20. டோஸ் அவுட் கெட் விக்கெட். ஸோ சுஷாந்த் மிஸ்ரா இவர் ஒரு ஆப்ஷன். ரைட், மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அர்ஜன் நாகஸ்வாலா. அவர் வெரி குட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கும். T20 டொமஸ்டிக்கில் 25 விளையாடிருக்காரு, 35 விக்கெட்டு, எக்கனாமிக் ரேட் ஆஃப் 6.75, ஸ்விங் நியூ பால் நல்லா ஸ்விங் பண்ணுவார் போத் த சைடு, இன்னும் அண்ட் இன் கட்டர் அவுட் கட்டர்னு ஒன்று போடுவார். ஸ்விங்குக்கு இன் கட்டர் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்பீங்க. ஐபிஎல்ல முடியட்டும், பொறுமையாக என்னோடய கோச்சிங் ஸ்கில்ல காட்டுறேன் நான். இன் ஸ்விங்னா என்ன, இன் கட்டர்னா என்ன, அவுட் ஸ்விங்னா என்ன, அவுட் கட்டர்னா என்னென்னு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரைட், இவர் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் நிறைய விளையாடிருக்காரு, 23 மேட்ச் விளையாடிருக்காரு, 87 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லைன்லேருந்து கரெக்டாக இருக்கும். இஸ் ஃப்ரம் குஜராத், குஜராத் 5 டீமில் விளையாடிருக்காரு. ஸோ இதே என் கண்ணு மட்டும் இந்த மூணு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ் வராங்க. நம்ம வியூவர் ஒருத்தர் இருக்கார் சச்வின் பாலாஜி, அவர் கூட ரெக்கமெண்ட், அவர் கூட சஜஷன் கொடுத்தார். அவர் சார் நாகஸ்வாலா இல்லைன்னா ரவிக்குமார் அண்டர் 19 விளாண்டவர் 2022, ஆகாஷ் சிங் அண்டர் 19 2020 விளாண்டு அவரை கூட இருக்கலாமேன்னு. வெல்டன் பாலாஜி, யுவர் சஜஷன் ஆர் வெல்கம். ரைட், நீங்களும் அது மாதிரி ஏதாவது சஜஷன் தான் கண்டிப்பாக சொல்லுங்கள், ஏன்னா சேர்ந்தே பயணிப்போம். நம்ம வியூவர்ஸுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருக்கும், நீங்கள் எல்லாருமே வெரி நாலேஜபிள், கிரிக்கெட் நாலேஜ் பிரமாதமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். நைஸ் டு சீ தட் யங்ஸ்டர்ஸ். ரைட், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும் போது இன்னும் 6 நாள் தான், குஜராத் டைட்டன் வர்சஸ் சிஎஸ்கே, உமன் ப்ரீமியர் லீக் நாளைக்கு முடிஞ்சிடும், மும்பை வர்சஸ் டெல்லி. ரைட், அதோட ப்ரீவியூ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். திருப்பி ஏதோ 2-3 பேர் இன்ஜுரி ஆகிட்ட மாதிரி கேள்விப்பட்டாங்க இப்போ, எல்லாம் அந்த இதை பற்றி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். அண்டு எல்லா டீமோட பிளேயிங் லெவன் நெருங்கிடுச்சு இல்லையா, பிளேயிங் லெவன் என்னோட பிளேயிங் லெவன் உங்களோட ஒப்பீனியனும் கொடுக்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நிறையா வரும். ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே, ராஜஸ்தான் ராயல், லக்னோ சூப்பர் ஜெயின், நான் ஆர்சிபி போட்டாச்சு, பாக்கி 5 டீம் வந்துகிட்டே இருக்குது. உங்கள் ஆதரவு ரொம்ப தேவை. கீப் வாட்சிங் அவர் சேனல், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நியூஸில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.